ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு எப்படி ஃபயர் இல்லாமல் சாண்ட்விச் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் வந்து அம்மாவுக்கு வயிற்பசிக்கு எதாவது செஞ்சு தாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எங்கள் அம்மாவை தொண்டர் பண்ணாமல் நானே எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போவேன். வாங்க பார்க்கலாம். இது கொண்டு ஒரு டொமேட்டோ எடுத்துக்கோங்க, 4 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 5 பீஸ் வச்சுக்கோங்க, கட் பண்ணி உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க ஆனியன் 2 பீஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் காரம்னா சோயா சாஸ் வச்சுக்கோங்க. எப்படின்னா சில்லி பெப்பர், இல்லை உங்களுக்கு காரம் போனால் சில்லி பெப்பர். இது வந்துனா ஜீரா, கொஞ்சம் சால்ட், இந்த ரெண்டு சேர்ந்த ஒரு மிஞ்சி பண்ண இது வச்சுருக்கேன். உங்களுக்கு எனக்கு சீஸும் பட்டரும் பிடிக்காதுனா உங்கள் சீஸ் பிடிச்சா சீஸ் வச்சுக்கோங்க, பட்டர் பிடிச்சதும் பட்டர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து முறை இருந்து வச்சுக்கோங்க, முறை சாஸ் சாஸ் கொஞ்சோண்டு எடுத்துட்டு இந்த பிரெட் முறை நீங்கள் வீட் பிரெட்டால் செய்யணும். நீங்கள் மைடா பிரெட்டால் செஞ்சீங்கன்னா தெரியல, வீட் பிரெட்டால் செய்யும் போது உங்களுக்கு ஹெல்த்தி கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஹெல்த்தி பாருங்க, கொஞ்சம் சாஸ் எடுத்துக்கோங்க, மேலே வச்சுட்டு நான் எல்லா இடமும் தடவிக்கிறேன். ஃபயர் இல்லாமல் எப்படி சாண்ட்விச் செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன்.